அனைவருக்கும் வணக்கம். க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே வந்து August 1st. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 மேல் ஆகுது. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா க்ரூடாயில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வர கால்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செல் கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செல் கால் பை கால்லாம் ஆக்சுவலி ப்ரீவியஸாகவே வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூனில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நம்ம இருந்தாலும் முடிஞ்சு போன ஒரு காலை காட்டுறதுக்கு லைவ் கால் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக நெக்ஸ்ட் என்ன கால் வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபினிஷ் ஆயிடுச்சுல இந்த பைசல் கால்ஸ், இதையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா காண்டி ஷோ பண்ணிடுறோம். ஸோ இதில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:25 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறக்கு ஒரு 5 மினிட்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. கரெக்டாக யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகையில் நமக்கு டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1:45 அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் செல் காலும் வந்து ஜெனரேட் ஆச்சு. 7727 செல் பண்ணலான்ட்டு அது பார்த்தீங்கன்னா இன்னமும் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அது 7600 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டு ரெக்கவரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால். ஏன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். அதாவது எப்படின்னா ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ கரண்ட்ல செல் கால் போயிட்டுருக்குன்னா ட்ரெண்ட் மாறுதுன்னா நெக்ஸ்ட் பை ட்ரெண்ட் தான் வரணும். ஏன்னா ஒன்று மார்க்கெட்டில் வாங்க போகிறோம் இல்லைன்னா விற்க போகிறோம், பையார் செல்லு தான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட், அதுக்கு அப்பர் சைடில் மார்க்கெட் மேலே ஏறி வரணும். எப்போ மேலே ஏறி வருதோ அப்போதைக்கு நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், நமக்கு இந்த சார்ட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இது தான். ஓகேங்களா, கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி மூவ் பண்ணதை ஷோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு கால் வந்துச்சுன்னா பை கால் வரும், அது எப்போ வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 மேலே ஆகுது. ஆக்சுவலி ஈக்விட்டி மார்க்கெட்டே வந்து முடிய போகுது. இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னமும் கொஞ்சம் டவுன் இறங்கிட்டு மார்க்கெட் மேலே வருது. மேலே வரையில் நமக்கு ஒரு வாலட்டைலில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகுது. அதனால் நமக்கு இந்த சார்ட்னுடைய கான்செப்ட் படி ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாயிண்ட்லே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெடி ஆகிக்கலாம். ஓகே, கேண்டில் கலர் மாறிடுச்சுனாலே இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துடலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். பை அட் 7676, ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் குறிய லைன். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி எவ்ரிடே உங்களுக்கு லைவாகவே வந்து கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆர் அட் 7695.19 அப்படின்ட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்பர் சைடில் கொடுத்தா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட்டே பிரேக் அவுட் ஆகும். இது எப்படி நடக்குது, எப்படி மூவ் பண்ணுது, எப்போ போய் ரீச் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி. ஏன்னா ஒரு 4:00 மேலே ஆகுது. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் மார்க்கெட்டே வந்து அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்குது. கொடுத்த மூவ்மெண்ட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட்டே இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் வாலட்டைல் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. இப்போ தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறுது. ஏற ஆரம்பித்ததில் இப்போ 7700 ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடைச்சா நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.